தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தலுக்கு பிறகு தொடரப்பட்ட வழக்குகளில் இருந்து தற்காலிக தீர்வு பெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் தாங்கள் நடித்த திரைப்பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத நடிகைகளுக்கு முழுமையாக சம்பளம் கொடுக்கக்கூடாது என்று தங்களது முதல் அறிவிப்பை வெளியிட்டனர். நடிகைகள் வந்து அவங்க மேலே நாங்களும் நடிகர் சங்கமும் கலந்து நடிகர்கள் நடிகைகள் முக்கியமாக நடிகர்களோட நடிகைகள் மேலே ஆடியோ ஃபங்க்ஷனும் படம் ரிலீஸும் போது ப்ரமோஷனுக்கு வந்து கண்டிப்பாக வரணும். அதுக்காக ஒரு தொகையை வாங்க நாங்கள் நிறுத்தி வைக்க போகிறோம். அந்த தொகையை நிறுத்தி வைக்கிறது வந்து தயாரிப்பாளர், அந்த நடிகை தயாரிப்பாளர் ஒரு அவங்க என்ன கேட்கலான்னு சொன்னால், பொதுவாக வந்து டப்பிங்குக்கு வந்து நடிகைகள் வர்றதில்லை பெரும்பாலும். ஸோ எங்களுக்கு அப்போ என்ன உத்தரவாதம் இருக்குது, எங்களுடைய ஊதியம் வந்து எங்களுக்கு முழுசாக நாங்கள் பெறுவதற்கு உத்தரவாதம் இல்லைன்றதுனால நாங்கள் எங்கள் சங்கம் கூட அதில் ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட்டில் நாங்களும் கையெழுத்திட்டு தயாரிப்பாளர்களும் வசூல் பண்ணி அவங்களுக்கு அது நிறுத்தி அந்த ப்ரொமோஷன் வரும்போது அது கொடுக்கலான்றது ஒரு முடிவு. ஏன்னா இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நார்த் இந்தியாவில் ஹிந்தி படங்களுக்கு வந்து ப்ரமோஷனுக்கான எல்லா ஒத்துழைப்பும் தராங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் யாருமே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் வர்றதில்லை, எதுக்கும் வர்றதில்லை, மதிக்கிறதும் இல்லை. ஸோ இது வந்து நாங்கள் நடிகர் சங்கத்தினுடைய ஒப்புதலோடு நாங்கள் செய்யலான்ற ஒரு முடிவு இருக்கோம். இப்படி பல நல்ல விஷயங்களை வந்து நாங்கள் அறிவிக்கலான்னு இருக்கோம் சார். இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நடிகர்களுக்கு பொருந்தாது என்றும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தெரிவித்தார். நடிகர் இல்லை சார், மெயின் நடிகைகள் தான். தயவுசெய்து ரெண்டு பேரும் கிளப் பண்ண வேண்டாம். நடிகர்கள் பெரும்பாலும் அவங்க படம் சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நடிகைகள் தான் வந்து நடிகைகள் மட்டும். தமிழ் சினிமா நூற்றாண்டு விழாவில் ஏற்பட்ட சர்ச்சை குறித்த எந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் தர மறுத்தார் கே ஆர். அது இது இல்லை, அது வந்து இல்லை இல்லை, தயவுசெய்து அந்த காம்பவுண்ட் விஷயம். லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.